அபி. அபியோட லைஃப்பில் நடந்த அழகான விஷயங்களை தான் நம்மளோட ஷேர் பண்ணியிருந்தாங்க. லைஃப்பில் எல்லாத்துக்கும் லவ் வரும் ஒரு ஸ்டேஜில். எஸ், எனக்கும் என்னோடய ஸ்டேஜில் லவ் வந்தது. அது நம்ம கரெக்டான பர்சன் மேலே தான் வைக்கிறோமா அப்படின்றதுக்கான ரீசன் ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் மூலயமா தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி தான் எங்களோட லைஃப்லேயும் இருந்தது. லவ் பண்ணி ஒரு 4-5 மாதத்துலேயே வந்து என்னோடய லவ் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குன்றது எனக்கு தெரிய வந்துடுச்சு. ஆமாங்க, அவரோட பேர் முத்து. எனக்கு அவர்னா உலகம். அவர் அவ்வளோ பிடிக்கும். ஒரு நிமிஷம் கூட அவரை நினைக்காமலாம் இருந்தது கிடையாது. எப்போ பார் அவரை பற்றியே நினச்சிக்கிட்டு இருப்பேன், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, சாப்பிட்டாரா இல்லையா. சொல்லப்போனால் என்ன மறந்து நான் அவரை மட்டும்தான் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். அவ்வளோ பைத்தியமாக இருந்தேன் அந்த ஒரு 3 மாதத்துக்கு. 3 மாதம் கழித்து அவருக்கு சிங்கப்பூரில் வேலை கிடச்சிருச்சு. ஸோ கரியர் தான் முக்கியம், எல்லாத்தையும் பார்க்கணும்ல, நம்மளோட லைஃப் இருக்கணும்ல, சம்பாதிக்கிறதுலாம் யாருக்கு, நமக்காக தானே அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கேருந்து சிங்கப்பூர் கிளம்புனார். ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் ஒர்க் அவுட் ஆகுமா லவ்வில்? அதுலேயும் இந்த காலத்தில் ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் மூலயமா நம்மளோட லவ் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குன்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அஃப்கோர்ஸ் கரியர் தான் முக்கியம், நம்மளோட ஃப்யூச்சருக்காக தானே நான் வெளில போகிறேன், சீக்கிரமாக சம்பாரிச்சுட்டு நான் வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக பேசிட்டு போனார் முத்து. போய் ஒரு 2-3 மாதத்தில் என் கால் எல்லாம் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்லாம் எனக்கு தெரில, மேபி வேலை ப்ரெஷராக இருக்கலாம், ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், இல்லை அந்த என்விரான்மெண்ட் புதுசாக இருக்கலாம், மேபி புது மக்கள் புது நபர்கள் அவரோட வாழ்க்கையில் வந்திருக்கலாம். பட் அவரை நம்பி நான் அனுப்புகிறேன்ல, அவர் எனக்காக இருப்பார், அவருக்காக நான் இருக்கிறேன் அப்படின்ற அந்த ஒரு தாட்டில் இருக்கிறோம்ல. இவ்வளோ இருக்கும்பொழுது கூட இருக்கும்போது அந்த இருந்த காதல் ஒரு வெளியூர் போனதுக்கப்புறம் இல்லை ஒரு டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் வந்ததுக்கப்புறம் எப்படி அதை மறக்குதுன்றது தான் எனக்கு தெரில. அது ஓப்பனாக தெரிய ஆரம்பிச்சது. நான் ஒவ்வொரு தடவை கால் பண்ணும்பொழுதும் சரி, ஒவ்வொரு தடவை அவள்கிட்ட பேசணும் அப்படின்னு நினைக்கும் பொழுதும் என்னோடய காலை டிஸ்கனெக்ட் பண்ணுவார். ரொம்ப ரேர் கேஸ் எடுத்தாலும் ஒரு 2 நிமிஷம் பேசுவார். பேசிட்டு எனக்கு வேலை இருக்குமா, நான் அப்புறமேட்டு பேசுகிற வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருவார். லவ் பண்ணுறவங்க வந்து எந்த மாதிரி நடந்துப்பாங்க, நம்ம பிடிச்சவங்க நம்மக்கிட்ட பேசணும்னு நினைப்பாங்க, நம்மளை வேணான்னு அவாய்ட் பண்ணுறவங்க தான் நம்ம காலை எடுக்க வேணாம், இல்லை கால் பண்ணால் இப்போ பண்ணலன்னா இன்னொரு நாள் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நம்மளை அவாய்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன ரீசன் மூலயமாவே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அவங்க நம்மளை வேணும்னு நினைக்கிறாங்களா இல்லை வேண்டான்னு நினைக்கிறாங்களான்ட்டு. ஸோ அந்த மாதிரி நடக்கிறத வச்சு என்னால் ஒரு சில விஷயங்களை அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். முத்துக்கு நான் வேணாம் அப்படின்றத அவர் டிசைட் பண்ணிட்டாருன்னு. ஸோ உங்கள் ஷோ பார்க்கும்போது எனக்கு ஒரு சில விஷயங்கள் கேட்கணும்னு தோணுச்சு. எஸ், இந்த லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா? ஏன்னா என்னால் அவரை மறக்காமல் இருக்க முடியல. ரொம்ப லவ் பண்ணிட்டேன்ல, பைத்தியகாரத்தனமாக ஷேர் பண்ணதில் நம்மக்கிட்ட கேட்ட கேள்வி இது தான். இந்த ஜென்ரேஷனில் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா? ஆப்வியஸாக நான் ஒருத்தவனுக்காக உண்மையாக இருந்தேன், அந்த 3 மாதம் அவனுக்காக நான் உருகினேன். இப்போது நான் இந்த இடத்துல இல்லாததுனால எங்களுக்குள்ளே ஒரு பெரிய கேப் இருக்கிறதுனால என்னோடய காதல் அவர் மறந்துட்டாரா அப்படின்ற ஒரு கேள்வியோடு தான் அவங்க முடிச்சிருந்தாங்க. இதுக்கான சொல்யூஷன் நாங்கள் கொடுக்கறதுனால இது வந்து இதுதான் சொல்யூஷன் அப்படின்லாம் எடுத்துக்காதீங்க. ஏன்னா எங்களோட சைடில் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டதை மட்டும்தான் நாங்கள் சொல்கிறோம். ஆப்வியஸ்லி லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு சில பேரோட லைஃப்பில் ஒர்க் அவுட் ஆகும், ஒரு சில பேரோட லைஃப்பில் ஒர்க் அவுட் ஆகாது. இது எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னா ஒருத்தவங்க புரிதலில் தான் இருக்கு. நீங்கள் எந்த அளவுக்கு அவங்கள புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, அவரு உங்களை எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க, எந்த ஒரு சூழ்நிலையிலும் ரெண்டு பேர் பிரியக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் ஒர்க் அவுட் ஆகும். மித்தபடி நான் பார்த்தேன், பேசினேன், பழகினேன், ஜஸ்ட் லைக் தட் நாங்கள் வந்து மூவ் ஆன் பண்ணிக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் ஒர்க் அவுட் ஆகாது. நீங்கள் அவர் எந்த அளவுக்கு லவ் பண்ணுறீங்க அப்படின்றத அவருக்கு புரிய வைங்க. அவர் அவுட் ஆஃப் இந்தியாவாக இருந்தாலும் சரி, இல்லை வெளியூரில் இருந்தாலும் சரி, எனக்காக ஒரு பொண்ணு இருக்கா, அவள் என்னையே நினச்சிக்கிட்டு இருக்கா, எனக்காக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கா அப்படின்ற ஒரு விஷயத்த எப்போ அந்த பையனோ இல்லை அந்த பொண்ணோ உணர்றாலோ அப்போவே இந்த காதல் வந்து கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக தான் முடியும். ஆப்வியஸாக நீங்கள் கேட்டதுக்கான சொல்யூஷன், நீங்கள் அவரை உயிருக்கு உயிராக லவ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அவருக்காக நீங்கள் இருக்கீங்க அப்படின்ற விஷயத்த அவங்களுக்கு தெரிய வைங்க, அதுவே போதும் அப்படின்றது எங்களோட கருத்து. இந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் நடந்த அழகான விஷயங்களை நீங்கள் எங்களோட ஷேர் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபேஸ்புக்கில் போயிட்டு மூன் டிவி அப்படின்ற அஃபீஷியல் பேஜில் இன்பாக்ஸ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் டெக்ஸ்ட் மெசேஜும் அனுப்பலாம், வாய்ஸ் நோட்டும் அனுப்பலாம். திரும்பவும் நாளைக்கு ஒரு புதிய பதிவில் வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென், பை ஃப்ரெண்ட். நான் உங்கள் விஜய் ஷர்னேஷ்.